சமர்ப்பிச்சுட்டு கொடுக்கணுவாங்க. அப்படித்தான் மனுஷன் மூலியமா நமக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அடடடடடா, புடவை கலர பாரு, நகைய பாரு, வாட்சம் பாரு, அடடடடடா. பா, நம்ம வீட்டுக்காருக்கு ரொம்ப நாளா ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை ஓசிலியே வந்துருச்சு. நீங்க பாக்குறீங்களே, இந்த பெண்மணி தான் மிஸ்ஸஸ் சந்தோஷம். கட்டுப்பாடே இல்லாத ஆடம்பர வாழ்க்கை அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு தான் பொருந்தும். நான் தான் டாக்டர் ஆசீர்வாதம், MBBS. இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். நம்ம நர்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஜிஞ்சர், டிட்டால், அப்புறம் என்னமோ இருக்குது, இன்ஜெக்ஷன், போர்டு கூட நல்லா வச்சிருக்காங்களே. இவர் டாக்டர் ஆசீர்வாதம், MBBS. கடமை தவறாத ஒரு மருத்துவர். கடமை தவறாதது அவரது மருத்துவ சேவையிலா அல்லது பணம் சம்பாதிக்கிறதுலா? பாருங்க, போக போக உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க பாக்குறீங்களே, இவன் தான் மிஸ்டர் ஆசீர்வாதத்தோட ஒரே புள்ள சமாதானம், 1 நம்பர் சோம்பேறி. இவனுக்கு வேலை செய்ய பிடிக்காது, ஆனா விற்க பிடிக்கும். எதைன்னு கேக்குறீங்களா? இவன் வேலையில காட்டும் கண்ணியத்தை. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த ஸ்டெதஸ்கோப் எங்க வச்சேன்னு தெரியல, யார் எடுத்திருப்பான்னு தெரியலையே. இந்த எடுத்த எவனும் விளையாடவும் மாட்டானுங்க. எங்க போச்சு கரண்ட் போச்சா? என்ன புலம்பிட்டு வர? அது இருக்கட்டும், நான் ஹாஸ்பிடல் போன ஸ்டெதஸ்கோப் காணுமே. என்னது மின்சாரமா? அது சரி சரி, கொஞ்சம் மேக்கப் ரூமுக்கு வா. நீ நல்லா தான் போட்டிருக்க, என்னத்த போட்டிருக்கிறீன்னு நான் காட்டுறவா. சரி வாங்க, நானும் அப்படியே கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். என்னம்மா சந்தோஷம்? என்ன நொன்னம்மா, கொஞ்சம் கண்ணாடியில பாரு. அப்படி என்ன இருக்கு? அப்படி என்ன இருக்கா? உன்னோட கழுத்துல என் ஸ்டெதஸ்கோப் இருக்கு. ஏய், அது ஸ்டெதஸ்கோப் இல்ல, ஸ்டெதஸ்கோப் மா, ஸ்டெதஸ்கோப். என்னமோ ஒரு கோஆப்பரேட் பண்ணுங்க தெரியுங்களா? நான் கோஆப்பரேட் பண்றது இருக்கட்டும், நான் வீடு முழுக்க தேடிட்டு இருக்கிறேன். நீ என்னடா நெக்லஸுக்கு பதில நீ ஸ்டெதஸ்கோப் மாட்டி தெரியல, நான் எப்படி ஹாஸ்பிடலுக்கு போறது? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா, இப்படியாம்மா போடுவாங்க? ஆமா, சீக்கிரம் சீக்கிரம், நான் ஹாஸ்பிடல் போகணும்ல. இருக்கவே பிடிக்கல மகனே. என்னடா மகனே மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற? டாடி, உன் தொல்லை வர வர தாங்க முடியல டாடி. மம்மி, நீ கூட தான்
வெளியில கிளம்பிடுற மேக்கப் பண்ணினே பொய் சொல்லாத மாமி, இது அழகுன்னு சொல்லாத, நாலு கோட்டிங் அடிக்கிற மூஞ்சில. மகனே கரெக்டா சொன்னடா. டாடி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க டாடி ப்ளீஸ். சரிங்களா, இங்க மட்டும் என்னமா அவனை ஐடி கம்பெனில சேர்த்ததுக்கு பேசாம ஒரு சர்க்கஸ்ல சேர்த்து விட்டுருக்கலாம். பாருங்க எங்க ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏய் மகனே, நான் வந்து ஹாஸ்பிடல் போனவா அவரு காசுல இருந்து வாங்கி தெரியா? அப்ப நீ சொந்த காசுல வாங்கி தரல. நீ உழைக்கிறியா மம்மி? அப்ப ஏதோ காமெடி பண்ண என்னன்னு கேளு. வெளியாங்களே போயிட்டாங்க. நம்ம போயிட்டு ஒழுங்கா வேலை செய்வோம். இன்னைக்கு உருப்படியா வேலை செய்வோம். நான் தான் டாக்டர் ஆசீர்வாதம் MBBS. என்ன பண்றது? இது வீடு இல்ல, ஹாஸ்பிடல். ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. எங்கமா போன? எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க, ஆனா பேஷண்ட் மட்டும் தான் வரல. அது தெரிஞ்ச விஷயம் தானே டாக்டர்? என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டேமா பட்டுனு? டாக்டர் என் பேரு சரஸ், ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் சரு சரேன்னு கூப்பிடுறீங்களே டாக்டர். அம்மா அது ஷார்ட் ஃபார்ம்மா. டாக்டர் எப்பவுமே ஷார்ட் ஃபார்ம்ல தான் பேசுவாங்க, தெரியுமா தெரியாதா? சரி சரி, சீக்கிரம் போய் நல்ல பேஷண்டா புடிச்சிட்டு வா, போமா. சார் அதுக்கு முன்னாடி இந்த மாசம் எனக்கு சம்பளமே போடலையே சார். சம்பளமா? இதோ இப்ப அடுத்த ஒரு பேஷண்ட் வரும், அதுல நல்லா நான் காசு வாங்கி உனக்கு சம்பளம் தரேன். டோன்ட் வரி. அப்புறம் எனக்கு புது யூனிஃபார்ம் கொடுங்க சார், இது நல்லாவே இல்ல. புது யூனிஃபார்ம்? நம்ம ஸ்கூலாமா நடத்துறேன், நான் உனக்கு யூனிஃபார்ம் தரேன். என்னம்மா நீங்க? சரி சரி, நீ போய் பேஷண்ட கொண்டு வா. ஓகே சார். என்ன பண்றது, இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது எப்படியாவது 10,000 வாது கொண்டு போயிடணும். அப்படி ஒரு நல்ல பேஷண்ட் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஐ எம் டாக்டர் ஆசீர்வாதம் MBBS. அதனால இப்ப வர பேஷண்ட எப்படியாவது மடக்கி கிட்னியோ சட்னியோ மூளையோ கீழையோ ஏதோ ஒன்று தோண்டிட வேண்டிதான். வேற வழியே இல்ல. ஐ எம் சாரி காட், ஐ எம் சாரி. என்னப்பா பேஷண்ட் தான் என்ன பார்க்க வர மாட்டேன்றாங்க, நான் என்கிட்ட வேலை செய்யற நர்ஸ் கூட வர மாட்டேன்றாங்க. எங்கமா போயிட்டேன்? சரிமா சரிமா, டென்ஷன் ஆகாதமா. என்ன சார் உங்க கூட ஒரே பேஜாரா போச்சு? இது ஹாஸ்பிடல், இப்படி எல்லாம் பேசக்கூடாது.
எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு வியாதி இருக்கு சார். என்னது வியாதியா? வந்து உட்காரு, வா 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 வா. ஐயோ வேணாம், வீட்டு பக்கம் நல்ல ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? ஐ எம் டாக்டர் ஆசீர்வாதம் MBBS. அதுதான் ஒரு வருஷமா தெரியுமே. சரி சரி, நீங்க போய் நல்ல பேஷண்டா நீங்க முதல்ல கூட்டிட்டு வாங்க, போங்க. அதுக்கு முன்னாடி உங்க வாயை வச்சுட்டு அமைதியா இருங்க சார். அப்பா பார்த்தாலும் சார் சார்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காதீங்க சார். என்னம்மா பண்றது? அதாவது அப்படியே ரத்தத்துல ஊறிடுச்சுல. ஏன்னா ஐ எம் டாக்டர் ஆசீர்வாதம் MBBS. ஐயோ எனக்கு மென்டல் ஆயிருமான்னு இருக்கு. சரிம்மா சரிம்மா, நீ போமா, போய் பேஷண்ட கூட்டிட்டு வாங்க, போங்க போங்க. ஓகே சார். இன்ஜெக்ஷன்ல மருந்து எல்லாம் ரெடியா இருக்கு. ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கு. இது என்னது, என்னமோ இங்க இருக்குதே, என்னவோ அது. அதெல்லாம் படிக்கும் போது பார்த்தது. நல்லா இதுக்குரிய வியாதியஸ்தர் வந்தா தானே அதெல்லாம் யூஸ் பண்ண. என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. மா நர்ஸ், யாரோ வர மாதிரி தெரியுது. என்னம்மா பேஷண்ட் வந்துருச்சா? என்னம்மா சொல்ற சார்? எனக்கு டைம் ஆச்சு சார், முடியற நேரம் சார். லாஸ்ட் பஸ் போய் புடிக்கணும் சார். அப்படியா? சரி சரி, நீ கிளம்பு. ஓகே சார, நாளைக்கு அது ஏதாவது வருதான்னு பாப்போம். என்ன பண்றது, இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வரலையா? ஹாஸ்பிடல்ல திறந்து வச்சு ஓட்டுற நிலைமை ஆயிடுச்சே. என்னடா வாழ்க்கை இது. நான் நினைக்கிறேன் ஏதோ மீட்டிங் போயிருப்பாங்களோ. ஹாய் ஹாய் ஹாய், குட் ஈவினிங் மேடம். ஆ, குட் ஈவினிங் குட் ஈவினிங். ஹாய் கமாட்சி. ஹாய் மீனாட்சி, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கோம் மேடம். ஓகே, என்ன நான் வரும்போது ஒரே சத்தமா இருக்கு, என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஒன்னு இல்லை மேடம், மீனாட்சி சொல்லு. அது ஏன் மேடம் கேக்குறீங்க? என் வீட்டுக்காரர் பண்ண அட்டகாசத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கு தான் தலைவியா போட்டிருக்காங்க. ஒன்னும் இல்ல மேடம், அந்த பாவி மனுஷ குடிச்சிட்டு வந்து என்னை எப்போ பார்த்தாலும் அடிக்கிறான் மேடம். பாவி மனுஷ என் வீட்டுக்காரர் தான் மேடம். வீட்டுக்காரர் போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு குடும்ப பொண்ணு இப்படி எல்லாமா பேசுவாங்க? நான் என்ன மேடம் பண்ணட்டும், மனசுல இருக்கிற ஆதங்கம் அப்படி வெளியே வருது மேடம். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் சரியா? ஓகே பா, பை பா.
ஹலோ, சொல்லுங்க சார். சார், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சார் பண்ணவே முடியாது சார். தயவு செய்து என்ன கேட்காதீங்க. என்னோட முதலாளி என்ன நம்பி தான் சார் கொடுத்துருக்கிறாரு. சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார். தயவு செய்து அமைதியா இருக்கிறீங்களா? தம்பி, ஒரு டைம் பா, நீ எனக்காக பண்ண, இது எனக்கு மட்டுமா லாபம், உனக்கு தானே லாபம். சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார். என்னால அப்படி பண்ண முடியாது சார். 1 கோடி சார், கம்பெனிக்கு நான் துரோகம் பண்ண முடியுமா சார்? சார், நீங்க 1 லட்சம் கொடுத்தாலும் வேணாம் சார். தயவு செய்து விடுங்க சார். தம்பி, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. 1 லட்சம் கமிஷன் வருதுப்பா. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சரிங்களா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார். நான் வந்து உண்மையா இங்க வேலை செய்யறேன் சார். மற்றொரு மாதிரி என்ன நினைக்காதீங்க. நான் வந்து என் முதலாளிக்கு உண்மையா இருக்கிறேன், இந்த கம்பெனிக்கு நான் உண்மையா இருக்கிறேன். அதனால தான் என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டை நான் வந்து ஹேண்டில் பண்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். தயவு செய்து விட்டுருங்க சார். தம்பி, தம்பி என்ன தம்பி புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. 1 கோடி ப்ராஜெக்ட், நீங்க இத மட்டும் பண்ணி கொடுங்க. கமிஷன் 1 லட்சம் நீங்க உடனே கையில வாங்கிக்கங்க தம்பி. ப்ளீஸ், எனக்கு பண்ணி கொடுப்பா. இங்க பாருங்க சார், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்கிட்ட நீங்க வந்து அதை பத்தி பேசாதீங்க. தயவு செய்து போன வைங்க, என்ன கோவப்படுத்தாதீங்க. போன வச்சிருங்க சார், தயவு செய்து வச்சிருங்க. 1 கோடி ப்ராஜெக்டா? 1 கோடிக்கு 1 லட்சமா? என்ன பண்ணலாம்? ஒரே வழிதான், திருடி இல்லாமா திருட வேண்டிதான். அவன் எப்படியும் உண்மையா உழைக்கிறேன், உண்மையா உழைக்கிறேன்னு அந்த ப்ராஜெக்டை முடிச்சிடுவான். அவன் முடிச்ச உடனே அவனுக்கு தெரியாமலே அதை எடுத்துட வேண்டியதுதான். இதான் சரியான வழி, இதான் சரியான வழி. என்னடா பண்றது? நான் 1 கோடி ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்றேன்னு இவன் கூட போன் பேசி எனக்கு தான் தலைவலி. அப்படியே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம். தம்பி, பேச பேச வச்சிட்டீங்க. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நீங்க கை மாத்தி கொடுங்க, உங்களுக்கு 1 லட்சம் கிடைக்கும் தம்பி. அழகா லைஃப் செட்டில் ஆயிடலாம்ப்பா. ஹலோ சார், சார் 1 லட்சமா? சமாதானம் சார், இங்க சமாதானம் பேசுறேன் சார். யாரு சமாதானமா? சாரி, ராங் நம்பர் சார். சார் சார், 1 நிமிஷம். என்ன சார், 1 லட்சம் சொல்லிட்டு போறீங்க சார்? சார், அவன் பழைக்க தெரியாது சார். நான் முடிச்சு தரேன் சார் உங்களுக்கு. என்ன சொல்ற, அந்த ப்ராஜெக்ட் பத்தி உனக்கு தெரியுமா சார்? எனக்கு எல்லாமே கை வந்த கலை சார். அப்படியா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? சமாதானம் சார். ஓ, சமாதானமா? அந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா சார்? எல்லாமே என் கைவசம் சார் இருக்கு சார். அவனுக்கு தெரியாம அந்த ப்ராஜெக்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துறேன் சார். அந்த 1 லட்சத்தை எனக்கு கொடுத்துருங்க சார். கண்டிப்பா செஞ்சு கொடுப்பீங்களா எனக்கு சார்? டாப் டு பாட்டம் ஐயா கைவசம் இருக்கு சார். ஓ, அப்படின்றீங்களா? ஓகே சார். ஓகே, அப்ப எப்ப எனக்கு தருவீங்க சார்? சீக்கிரமா கொடுத்துறேன் சார். ஆனா 1 லட்சத்தை கண்டிப்பா நீங்க கொடுத்துடணும். தம்பி, நீங்க 1 கோடி ப்ராஜெக்ட் திருடி தர போறீங்க. 1 லட்சம் கண்டிப்பா தந்துடுறேன். டோன்ட் வரி, எதை பத்தி கவலைப்படாதீங்க சார். தேங்க் யூ சார். எப்ப வேணும்னு சொல்லுங்க சார். என்னோட மொபைல் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே சார். இனிமே நம்ம அதுல கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகே சார். நோட் பண்ணிங்க? சரிங்க சார். 9696000303030380 சார். என்னமா நம்பர்லாம் சரி. நீங்க ப்ராஜெக்ட் கேட்டீங்களே. ஆமா. அது உங்களுக்கு எதுல வேணும்? என்னப்பா தம்பி, இந்த ப்ராஜெக்ட் நீ பண்ணிருவியா சார்? சீனில வேணுமா பெண்டையில வேணுமான்னு கேட்ட சார். தம்பி, நீ லேப்டாப்ல போட்டு எடுத்துட்டு வாப்பா. ஏன்னா சிடிலையும் பென்ட்ரைவ்லயும் போட்டேன்னா ப்ராஜெக்ட் லீக் ஆயிடும். சோ அதனால உன்னோட லேப்டாப் வச்சிருக்கு தானே? லேப்டாப் இருக்கு சார்.
அதுல போட்டு எடுத்துட்டு வந்துரு. ஓகே சார். தம்பி உன்ன நம்பலாமா? சார் என் பேச்சு தான் சார் ஒரு மாதிரி இருக்கும், செயலாம் பக்கவே இருக்கும். உங்க ஒரு கோடி ப்ராஜெக்டுக்கு நான் காரணி சார். இந்த ப்ராஜெக்ட் பத்தி வேற யார்ட்டையும் சொல்ல வேணாம், காதோட காதா இருக்கட்டும். சரி சார், முச்சினா சார். இங்க இங்க காணுங்க, எல்லா ஃபைலையும் பார்த்தாச்சு. எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கான்? ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருப்பானோ. இத பாப்போம், இத பாப்போம். இல்ல இல்ல இல்ல, இத இல்ல, இதுலதான் இருக்கும், இதுலதான் இருக்கும். கண்டுபிடிச்சு. இது இல்ல. பெரிய பணக்காரின் சொல்லு. ஆமா, உங்க அம்மா சம்ம ஐடியால தான் இருக்கு. வீட்ல வாஷிங் மெஷின் வாங்கணும், பீரோ வாங்கணும். அப்புறம் உங்க அப்பாக்கு குஷன் பெட் இல்லன்னு கேட்டாரு, அத வேற வாங்கி போடணும்னா பாத்துக்கோயே. சரி, இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம்? எனக்கு அடிச்சது பேர் பெரிய ராஜயோகம். என்னது ராஜயோகமா? ஆமா. என்னடா, எங்க ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. சரி, அது பக்கத்து கம்பெனி ஆபீஸ்ல இருந்து என் ஃப்ரெண்டோட ப்ராஜெக்ட். 1 லட்சம் குடுக்குறேன், நீ குடுத்துருன்னு சொல்லிட்டு கேட்டாரு. சரி, அத நான் ஒட்டி கேட்டேன். அதுதானே, உன்னை நம்பி யாராவது ப்ராஜெக்ட் கொடுப்பாங்களா? உன் புத்தி எப்பவுமே திருடி குடுக்குற புத்தி தானே, அதுக்கு தானே நீ ஆபீஸ்க்கே போற. மம்மி, குறுக்கல பேசாத. என்ன சொல்ல வர டயலாக் மறந்துடுவேன். சரி சரி, சொல்லு சொல்லு. அப்போ ஒட்டி கேட்டேனா? சரி, அப்போ அங்க அந்த ப்ராஜெக்ட் நான் முடிச்சு கொடுத்தா எனக்கு 1 லட்சம் சொன்னாங்க மம்மி. 1 லட்சமா? என்னடா அம்மாவும் புள்ளியும் 1 லட்சம் 2 லட்சம் பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? என்னது சைலண்டா? சீக்ரெட் மேட்டர். எங்க கம்பெனில என் ஃப்ரெண்ட் 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கப்பா. அதுதானே பார்த்தேன், உன்னை நம்பி அவன்டா தருவா. சரி, மேல சொல்லு. இந்த ப்ராஜெக்ட். எந்த ப்ராஜெக்ட்மா? அவன் கையில குடுத்தாங்கல்ல. சரி, அந்த ப்ராஜெக்ட் பக்கத்து கம்பெனில இருக்கிற மேனேஜர் 1 லட்சம் குடுக்கறேன், நீ குடுத்துருன்னு சொல்லிட்டு கேட்டாரு. அடியே சந்தோஷம். என்ன மாமா? உன் பையன் என்னடி சொல்றான்? முதல்ல அவன் சொல்ற விஷயத்த கவனமா கேளுங்க, சும்மா சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன இந்த மெசேஜ் யாருக்குமா? உனக்கு தான் மாமா. சரி சரி, சொல்றா மவனே. சரியா, அந்த மேனேஜர் கேட்டார்ல, ஆனா அவன் ரொம்ப நல்லவப்பா. யாரு? என் ஃப்ரெண்டு. சரி, அவன் தர மாட்டேன்னு சொல்லிட்டான், ஆனா இத நான் உட்ட கேட்டுட்டேன். டேய்,
இந்த ஒட்டு கேக்குற புத்தி உனக்கு எங்க இருந்துடா வந்துச்சு? எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு. சரி சரி சொல்லு. சொல்லுமா? சரி சரி மேல சொல்லுமா. அவனே அப்பா, அது நான் ஒட்டுகிட்ட இல்ல, என்ன பண்றது? ஒண்ணு சரியா சொல்லுதா, உடம்பெல்லாம் போய் ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? என்ன சொல்ல வர அப்படின்னா, அவன் 1 crore ப்ராஜெக்ட் வந்து அவன் பண்ணினாலும் 1 lakh எல்லாம் வாங்க கூடாது, 10 lakh வாங்க சொல்லு. அத சொல்லுங்க, அவங்க கிட்ட எப்படி கேக்கணும் என்ன பண்ணணும் சொல்லி கொடுங்க மாமா. டேய் மவனே, நான் உனக்கு என்ன சொல்றேன் தெரியுமா? நான் தான் டாக்டர் ஆசீர்வாத் MBBS. சரி அப்புறம்? டேய் என்னடா அப்பா மொக்க பண்ணிட்ட, என்ன பண்றது சும்மா MBBS MBBS? சரி சரி அப்பா சொல்றதை கவனமா கேளு. அது பெரிய விஷயம் கிடையாது. நீ வந்து அந்த 1 crore ப்ராஜெக்ட வந்து 10 lakh வித்துட்டு வந்துரு, சரியா? சூப்பர் ஐடியாப்பா, 10 lakh கண்டிப்பா போஸ்ட் பண்ண, பேனரே அடிக்கிறண்டா. பணத்திலே இரு அப்பாடா, ஒரு வழியா நம்ம குடும்பத்துக்கு 10 lakh வரப்போகுது. நம்ம எல்லாரும் எங்கயோ போக போறோம். என்னது? எங்கயோ போக போறோம். அப்படியா? ஆமா ஆமா, நம்ம எல்லாரும் எங்கயோ போக போறோம். ஐயோ டாக்டர் சார், டாக்டர் சார். இன்னமா நான் தான் டாக்டர் ஆசீர்வாதம் MBBS. சொல்லுங்க. அது தெரிஞ்சு காட்டிக்கு தான் சார் வந்திருக்கேன். அப்ப பிரிண்ட் எடுத்தது வேலை செய்யுது. சொல்லுங்க சார். குழந்தைக்கு 2 நாளா வாய்த்தாலையும் வாயாலையுமா போகுது சார். என்னது புரியலையே, சொல்லுங்க என்னாச்சு? ஐயோ, அவர் 2 நாளா வாந்தி வாந்தியா எடுக்கிறான் சார். என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க சார். சரி சரி, நீங்க அழாதீங்க, காப்பாத்திரலாம். ஏன்னா ஐ எம் டாக்டர் ஆசீர்வாதம் MBBS. கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க குழந்தைய கொண்டு போய் ICU வார்டில் அட்மிட் பண்ணிருவோம். அப்புறம் ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு ஒரு 25,000 செலவாகும். நீங்க இப்போதைக்கு 10,000 கட்டுங்க. ஏன்னா ஐ எம் டாக்டர் ஆசீர்வாதம் MBBS. என்னது 100 rupees? ஏமா, அந்த 100 rupees எல்லாம் இங்க நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. நீ வந்து முதல்ல போய் 10,000 rupees கொண்டு வா, அப்புறம் பாக்கலாம். ஐயோ சார், இப்படி சொல்லாதீங்க சார், சொல்லாதீங்க சார். உங்க கைய காலா நினைச்சுக்கிறேன் சார். கொஞ்சம் குழந்தைய காப்பாத்துங்க சார். முடியாது முடியாது, முதல்ல அழுகிறது அழுகிறது நிப்பாட்டு. நீ தயவு செய்து வெளியே போங்க, போய் காசு கொண்டு வர வழிய பாருங்க. ஐயோ சார், நீங்க இப்படி சொல்ல கூடாது சார். எப்படியாவது காப்பாத்துங்க சார். நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் தெரியுமில்ல. ஐ எம் டாக்டர் ஆசீர்வாதம் MBBS. போங்க, போய் 10,000 rupees கொண்டு வாங்க, அப்புறம் உங்க பையனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். எனக்கு பணம் தான் முக்கியம். நான் வந்து டாக்டர் ஆசீர்வாதம் MBBS சும்மா வாங்கல, சரிங்களா? 100 rupees எல்லாம் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. தயவு செய்து போங்க சார். என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களை நான் உண்டிலேன்னு பண்ணிருவேன். போமா போமா, முதல் காசு கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்து பேசுவ. போ. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாட்டு தெருவில் வந்து நிப்ப பாரு.
போமா போமா, காசு கொண்டு வந்துட்டு அப்புறம் பேசுவேன். ஏ நீ சொல்லி நான் அடுத்தருக்கு வந்துடுனா? நான் டாக்டர்ல ஆசீர்வாதம் MBBS. இவ பேசுறத பார்த்தா ஏதோ பிரச்சனை வருமா? தேச்சா பாத்துக்கலாம். இப்ப என்ன நடந்துச்சுன்னு ரெண்டு பேரும் இப்படி அழுறீங்க? இனிமேல் என்னை யாரு டாக்டர் ஆசீர்வாதம் MBBS கூப்பிடுவா? எனக்கு என்ன ஆவலியா? எல்லாம் போச்சு, என் வேலை போச்சு. ஆமா ஆமா, நான் ஒருத்தங்கிட்ட ஆபரேஷனுக்கு காசு நிறைய வாங்கினேன், அதை என்ன கைய கதவுமா புடிச்சிட்டாங்க. அப்ப நான் மறைச்சு வாங்கினேனே, சந்தோஷம், நான் மறைச்சு வாங்கினேனே. என்னோட பெரிய டாக்டர் கையும் கலவுமா என்ன புடிச்சிட்டாயா? ஆமா, நம்ம பையன் இவையே இப்படி மூஞ்சி வீங்கி வந்திருக்கான். போச்சா போச்சா, என்னடா மகனே, நான் வெறும் 1 லட்சத்தோட நின்னிருந்தேன், எனக்கு 10 லட்சம் வாங்கினான்னு சொன்னியா? இப்ப அடுத்தது நம்ம என்னது பண்ணணும்னு கொஞ்சம் யோசிப்போம். சரி விடு, கவலைப்படாதே, இந்த வீடு தான் இருக்குதே, இதையாவது வித்து நம்ம ஏதாவது பொழைச்சுக்கலாம். என்ன சொல்ற சந்தோஷம்? இழிஞ்சது போ, நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். அப்பவே தெரியும், கடமை தவறிய கணவன், கண்ணியமில்லா பிள்ளை, கட்டுப்பாடே இல்லாத மனைவி, இப்படிப்பட்ட குடும்பம் நடுத்தருவில் தான் நிற்க வேண்டும். மகனே, இதுதான் எங்கேயோ போயிருவன் சொன்னியாடா? அப்பா, இந்த அம்மா தான் எங்கேயோ போயிடுவன் சொன்னாங்க. சந்தோஷம், உனக்கு இப்ப சந்தோஷமா? உனக்கு சந்தோஷமா? ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது ஒவ்வொரு குடும்பத்தின் வளர்ச்சியை பொறுத்தது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாவத்தை நீக்குவோம், நம் தேசத்தை காப்போம்.